வெல்கம் டு டிப்ஸ்க்கா. இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து ஃபீனிக்ஸ் மால் போகிறோம். ஸோ ஃபீனிக்ஸ் மால் போயிட்டு மூவி பார்த்துட்டு அவங்களுக்கு எது வாங்க வேண்டியது இருக்குது அண்ட் எனக்கும் அது கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே இந்த வ்ளாகை வந்து ஒரு ஃபைனாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணுறோம். மால்குள்ளே போயிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இது. ஸோ மேலே போயிட்டு நாங்கள் போயிட்டு மூவி டிக்கெட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி போனோம். சப்போஸ் வந்து மூவி டிக்கெட்ஸ் இல்லைன்னா வந்துட்டு வேறு ஏதாவது பண்ணலாம், பிகாஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு போக லேட் ஆகிடும் சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக டிக்கெட்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்க போயிருந்தோம். நாங்கள் போகும்போது இருந்துச்சு டிக்கெட்ஸ் அண்டு லாஸ்ட் மினிட்ல தான் நாங்கள் போகணுன்றதுனால டிக்கெட்ஸ் ஏதோ ஒரு ரெண்டு மூணு, லக்லி எங்களுக்கு ரெண்டு டிக்கெட் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து என் ஃப்ரெண்டு போய் டிக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் இன்னும் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஸ்பைடர்மேன் மூவிக்கு டூ டிக்கெட்ஸ் இருந்தது, அதை வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து எங்களோட ஸ்க்ரீனுக்கு போயிட்டோம். பாதி மூவி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் மூவியே போயிட்டுருக்க போதான் நாங்கள் போகணும், பிகாஸ் வந்து இன்னும் லேட்டாக எடுத்துட்டா வீட்டுக்கு போக லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு என்ன டிக்கெட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அதையே வாங்கிட்டோம். பட் மூவிஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸ்பைடர் மேன் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய கொண்டு வந்திருக்காங்க, எல்லா மூவியும் சேர்த்து ஒரு மூவிக்குள்ளே எடுத்துகிட்டு வர மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க, நல்லா இருந்தது. மூவி வந்து 3D-ன்றதுனால அவங்க வந்து ஒரு கிளாஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு நாங்கள் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 6:30 போல் வந்து மூவி ஃபினிஷ் ஆகிடுச்சு. மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நாங்கள் வெளியே இருந்துட்டோம். வெளியே வந்துட்டு ஹெல்த் அண்ட் க்ளோ போகலாம், போயிட்டு ஹெல்த் அண்ட் க்ளோ போயிட்டு ஏதாவது போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் வச்சுட்டு ஃபஸ்ட் நாங்கள் ஹெல்த் அண்ட் க்ளோ போனோம். எனக்கு வந்து ஃபேஸ் வாஷ் வாங்க வேண்டியிருந்தது, அவங்களுக்கும் எது வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. யூஸ்வலாக நடக்கிறதா நான் வந்து கஸ்டமராக உள்ளே போனாலே உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்கிட்ட கேட்டாங்க, நான் பார்த்துக்குறேன் மேம் அப்படின்றத சொல்லிட்டேன். போயிட்டு என்னோடய ஃபேஸ் வாஷ் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு இடத்த சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்க பில்லு போடணும் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டுருந்தோம்.
பண்ணா எடுக்கவே இல்லை மேடம். ஸோ கடைசியாக எப்படியாச்சு இன்னைக்கு எடுத்தான். நான் கால் பண்ணும்போது இன்னும் எடுக்கல. ஸோ ஓகே பிளான் கேன்சல் பண்ணல அப்படின்னு அப்படியே கால் பண்ணா அப்புறமேட்டுக்காக தூங்கிட்டு இருந்தா கால் பண்ணாங்க. சரி நான் கிளம்பிட்டது எப்போ சைலண்ட் இருந்ததுனால எடுக்க முடியல. அந்த மேடம் கிட்ட தூங்கிட்டேன் பிளானே கேன்சல் ஆகணும்னு நினைச்சேன். ஓகே எப்படியோ அப்படி இப்படி போய் எப்படியோ வந்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பார்க்கலாம். ஸோ அப்போ சொன்னதை திரும்பி சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு ஷூ வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்காக அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு வந்தோம். பட் ஆனால் அவங்க எதுவுமே வாங்கலை. அதுதான் ட்ரூ. க்ளாஸில் பார்த்தா சும்மா பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு லேட் ஆகிட்டு வா வந்து கூப்பிட்டா மேடம் வர மாதிரி தெரியல. பட் ஷூ வந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷூ எடுத்து வாங்கிட்டேன். ஷூ வாங்கினேன். நீ வந்து சும்மா சுத்திட்டு இருக்கா? என்ன நடக்குது? ஷூ எனக்கு தெரியல.
அந்த மெயினோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஆலவர் ஜெல் வாங்க மறந்துட்டாங்க. ஸோ அகைன் வந்து நாங்கள் மேலே போயிட்டு ஆலவர் ஜெல் வாங்கிட்டு தான் கீழே போகிறோம். Thank you.